எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாட்காஸ்ட் வீடியோ. என்னன்னா பேசுறது மட்டும் கேட்கும் இல்லையா, ஆடியோ ஆடியோ மட்டும், ஆடியோ பாட்காஸ்ட். யூஸ்வலாக காலேஜில் வந்து பசங்களுக்கு வந்து லெசன்லாம் இப்படி ஆடியோ இந்த மாதிரி பாட்காஸ்ட்டில் போய் அனுப்புவோம். வீடியோ வந்து பார்க்க வேண்டாம், ஆனால் அவள் காதலை கேட்டுக்கலாம். ஆமாம், ஸோ அந்த மாதிரி இல்லையா அது? ஆமாம், அந்த மாதிரி வசதி. இப்போ என்னென்னா யூடியூப் பாட்காஸ்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன வசதி அப்படின்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் இதை மொபைலே பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மொபைலை வச்சுட்டு நம்ம இயர்ஃபோனை போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இதெல்லாம் கேட்கலாம். ஸோ நம்மளை மாதிரி சேனல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து நிறைய வந்து பேசுவோம். ரெசிபி ஆகட்டும், இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவா இல்லையா. ஸோ இதை பார்க்குறத விட கேட்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ பாட்காஸ்ட் வீடியோ ஒன்று போட போகிறோம். இது வந்து ரெகுலராக வந்து மாற்றி மாற்றி நம்ம பண்ணுவோம். அதை என்ன நினச்சோம்னா, ஒரு நாளுக்கு வந்து இதுமாரி பாட்காஸ்ட், ஒரு நாளுக்கு வந்து வீடியோ. ஆமாம், முன்னாடி ஆல்டர்னேட் டேஸ் வீடியோ போட்டுருந்தோம். அப்போ அதனால் ஒரு நாள் பண்ணும்போது ஒரு நாள் கேட்கலாம், ஒரு நாள் பார்க்கலாம். ஆமாம், அந்த மாதிரி. ஆமாம், ஸோ இன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்ம கதைகள், கோவில் பற்றி இன்ஃபர்மேஷன், அப்புறம் ரெசிபி, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இந்த ஆடியோ பாட்காஸ்டில். ஸோ நாளைக்கு வந்து, அதாவது 24ஆம் தேதி வந்து ஏகாதசி. ஸோ ஏகாதசியை பற்றி பேசலான்னு நினச்சோம் நான். ஆமாம், ஏகாதசி என்னென்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் நம்ம. ஏகாதசின்ற இன்றைக்கி வந்து இருக்கிற விரதத்துலேயே ரொம்ப பழமையான விரதம் வந்து ஏகாதசி விரதம். ஆமாம், ஏகாதசியில் இருக்கிறது என்ன பலன்னா ஆரோக்கியமும் ஆயிலும். யாருக்கு வந்து ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருக்கோ கண்டிப்பாக அவள் வந்து ஏகாதசி விரதம் இருக்கணும். ஆரோக்கியத்துக்கும் நல்லது, அவ்வளோ நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் நம்ம. என்னென்னா நிர்ஜலம் ஃபஸ்ட்டு இருக்கிற மெத்தட் வந்து நிர்ஜலம். நிர்ஜலன்றது வந்து ஜலம் கூட குடிக்கூடாது. இருந்துட்டு அடுத்த நாள் துவாதசி ஆரம்பிக்கும் போது காத்தால வந்து கொஞ்சம் துளசி தீர்த்தம் எடுத்துட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். நிர்ஜலம் முடியாதவா அடுத்தது வரும்போது பால் பழம், பால் பழம், பழம் ரொம்ப இதுவாக இருந்தால் அந்த மாதிரி பைனாப்பிள் மாதிரி விதையில்லாத பழம் எடுத்துக்கலாம். அப்படிலாம் முடியாத பழம், நார்மல் பழம், பழம் வந்து ரெண்டு வேலை ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம். பழம் அது முடியாதவா வந்து கஞ்சி அடுத்தது வரும்போது. கஞ்சி இல்லைன்னா இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி சாப்பிட்றா, அரிசி இல்லாமல் சில பேர் அப்படி அந்த மாதிரி வரும். யூஸ்வலாக நம்ம பாத்தில் வந்து நிர்ஜலம் இல்லைன்னா பழம், டிஃபனுக்கு போகிறது இல்லை. இப்போ அப்படிலாம் சில பேர் இந்த பைத்தம்பருப்பு கஞ்சி குடிக்கிறேன், ஜெபர்சி போட்டு கொடுக்குறா, ஜெபர்சி கொடுக்குறா. ஜெபர்சிலே இப்போ வந்து வெந்துறதுனால அது வந்து பத்து அப்படின்னு சில பேர் அதுவும் சாப்பிட்றதில்ல. ஸோ அது அவாவா மனசு அவாவா இதை பொறுத்து பழம் சாப்பிட்லாமா. ஆனால் நான் குழந்தைகளுக்கு என்ன பண்ணி தருவேன்னா அந்த ரெசிபி ஒன்று சொல்லலாம்னு நினச்சேன், பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம. என்னென்னா ஒரு கிளாஸ் பால், நல்லா ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் பால், அது வந்து காய்ச்சின பால், காய்ச்சின பால் காய்ச்சி ஆற வச்சிடணும் அந்த பால். அப்புறம் அந்த பால் காய்ச்சும் போது அதில் கொஞ்சோண்டு கல்கண்டு போட்டு, கொஞ்சம் ஸ்வீட்டு கல்கண்டு போட்டுட்டு அதை கொஞ்சோண்டு பச்சைக்கரம்பு இருந்தால் பச்சைக்கருப்பு தான், கொஞ்சோண்டு குங்குமப்பு போட்டு வச்சுட்டுருந்தோம். அப்புறம் மிக்சியில் வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஆப்பிள், அதுமாதிரி பேரிச்சம்பழம் இது நாளைக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டுருந்தோம். அரைச்சின்ட்டு அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக அந்த அரைச்ச விழுதை போட்டு லேசாக வதக்கின்ட்டு அப்புறம் அந்த ஆறின பாலை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் லிக்விடாக செமி லிக்விடாக இருக்கும் அது அப்படியே சாப்பிட்லாம். என்னென்னா எனர்ஜி இருக்கிறதுக்காக, ரொம்ப வேலை செய்கிறவா சின்ன குழந்தைகள் கொஞ்சம் வயசாக இடத்துக்கு போகும்போது எனர்ஜி வேண்டியிருக்கு வேலைக்கு. ஆமாம், அந்த டயத்தில் இது ஒரு வேலை எடுத்துக்கிறது பழக்கம் உண்டு, எடுத்துக்கலாம் அது. ஸோ இதுக்கு குவான்டிட்டிலாம் எப்படி, ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு ஆப்பிள், ஒரு நார்மல் சைஸ் ஆப்பிள், ஒரு 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு, ஒரு 5 பேரிச்சம்பழம், ஸ்வீட் கல்கண்டு ஒரு ஒரு 2 டீஸ்பூன் கல்கண்டு, ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு குங்குமப்பூ ரெண்டு, இது இது எல்லாத்தையும் அரைச்ச விழுத ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வதக்கிட்டு அடுப்பு அணைச்சிட்டு அந்த ஜில்லுன்ற பாலையும் விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுடலாம். ஓகே, கல்கண்டு கிடைக்காதவா நடுச்சக்கரை, நடுச்சக்கரை வெள்ளம் அப்படி ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பண்ணுவோம். அப்போ நிறைய திருவோண விரத ரெசிபிஸ் நிறைய இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்லாம். திருவோண விரதம் வந்து மெயினாக வந்து உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிடுவோம், உப்பு இல்லாமல் சாப்பிடுவோம். நான் இன்றைக்கி இது என்ன இன்ஃபர்மேஷன் கேட்கலாம்னு நினச்சேன்னா உங்கள்கிட்ட, நம்ம எல்லா வரும் நம்ம எல்லா ஏகாதசி விரதம் எல்லா விரதமும் சொல்லியிருக்கோம் நம்ம. வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம வந்து பட்னியாகவும் இருக்கணும் ப்ளஸ் தூங்காமல் இருக்கணும். அதுக்கு ஏதாவது புராண கதை இருக்கா, ஏன் அன்னைக்கு மட்டும் இப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற தூங்கக்கூடாது அப்படின்னு என்ன ரீசன் உங்களுக்கு கேட்கலான்னு நினச்சேன். அதை பற்றி பார்க்கலாமா. இந்த ஏகாதசி அப்படிங்கிறது வந்து ஏகம் அப்படின்னா 11வது நாள், அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லை பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அடுத்த 11வது நாள் இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், வளர்பிறை, தேய்பிறை, மாதத்தில் 2 ஏகாதசி வரும். வருஷத்துக்கு 24 இல்லை 25 ஏகாதசிகள் வரும். இந்த ஏகாதசிலேயே வந்து முக்கியமான ஏகாதசி கார்த்திகையிலையும் மார்கழியிலையும் வர்றது, கைசிக ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. கைசிக ஏகாதசிக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது, தூங்குற பழக்கம் கிடையாது. இது எதுக்கு அப்படின்னா, ராமாயணத்தில் ஒரு இன்சிடென்ட் இருக்கு, ஒரு சின்ன கதை இருக்கு சொல்லவா. ராமாயணத்தில் ராமனுக்கு முடிசூட்டுறதுன்னு முடிவாயிடுத்து, அப்போது கைகை அவளுடைய வேலையை காமிக்கிறான்.
கைகை தசாதரன்ட்ட சொல்லி ராமன் வந்து காட்டுக்கு போகணும், பரதன் வந்து அரசாழணும் அப்படின்னு முடிவாயிருது. ராமன் நூத்துண்டு ராமன் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் காட்டுக்கு கிளம்புறான். காட்டுக்கு கிளம்பும்போது அயோத்தியில் இருக்கவா எல்லா மனுஷாலும், பெரியவா சின்னவா புல்லு பூண்டு எல்லாம், தேரில் ராமன் போகிறார், சீதை லக்ஷ்மணன், மக்கள் அயோத்தியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பின்னால் தொடர்ந்து போகிறான். இது போராதுன்னு தசரதன் என்ன பண்ணுறாரு, கல்லால் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் வாரி சுருட்டி அனுப்பி வைக்கிறார். தசரதன் வந்து ராமனை பார்க்காம இருக்கவே முடியாது. ராமனோட அப்பா அவர் கொடுத்த வரத்துனால வேற வழி இல்லாமல் ஒத்துண்டு ராமனை அனுப்புகிறார். ராமன் காட்டுக்கு போகும்போது அயோத்தியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பின்னால் போகிறா, தசரதன் கல்லால் இருக்கிற கஜானாவில் இருக்கிற பணம் பொருள் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறார். போயிட்டே இருக்கும்போது ராமனுக்கு தோன்றுது, இது என்னடா இது காட்டுக்கு போகிறோன்னு பார்த்தா எல்லாம் வருது பின்னால், மக்களும் வருது செல்வமும் வருது, இது ஊர் தான் வேறைய இடம் தான் வேறைய ஒழிய, இதில் ஒன்று இதில் எங்கே நம்ம காணகம் எங்கே இருக்குது, தவம் எங்கே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு போகிறார். இவாளெல்லாம் எப்படி திருப்பி அனுப்புறது அப்படின்னு யோசிச்சுனே வர்றார் ராமன். காட்டுக்கு போனதுக்கப்புறம் தேரோட்டி இருக்கார் இல்லையா, அந்த தேரோட்டியை கூட எல்லாரும் தூங்கட்டும், நீ அந்த தேரை திருப்பி ஓட்டிட்டு போ, காலம்பரை எந்திருந்த உடனே இவாள்லாம் பாப்பா, ஓ திருப்பி மனம் மாறி ராமன் கிளம்பிட்டார் போல அயோத்திக்கே அப்படின்னு சொல்லி இவாள்லாம் ஊருக்கு வந்துடுவா, நான் நைட்டோட நைட்டா காட்டுக்குள்ள போயிடுவேன் அப்படின்னு தேரோட்டிக்கு ஐடியா கொடுக்க, தேரோட்டியும் வாக்குவாதம் பண்றான். அந்த தேரோட்டியை ராமன் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கேன், கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறார். நைட்டோட நைட்டா இங்க வந்து விட்டுட்டு தேரோட்டி திரும்பி கிளம்புறான். தேரோட்டி கிளம்புனதுக்கப்புறம் இவா மூணு பேர் காட்டுக்குள்ள போயிடுறான். காலம்பரை ஊர் மக்கள்லாம் எந்தெந்து பாக்குறா, தேர் ஓடின தடம் தெரிகிறது, அயோத்திக்கு போற வழியில அந்த தடம் தெரிகிறது, எல்லாரும் சந்தோஷமா ராமன் திரும்பி அயோத்திக்கே வந்துட்டார் அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டான். எல்லாரும் அங்கே போயிட்டான். ஊருக்கு போனா ராமன் இல்லை, சீதை இல்லை, லக்ஷ்மணன் இல்லை. இது எதனால இந்த மக்கள்லாம் ஏமாந்தா, தூங்காம இருந்திருந்தா பெருமாளோடையே இருந்திருக்கலாம். தூங்கினால என்னாச்சு, பெருமாளை விட்டான். இது ஒரு சம்பவம் ராமாயணத்தில். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நல்லா இருக்கு, அது இன்னொரு சம்பவம் அப்படின்னு அதை சொல்லுங்க, அது ராமாயணமா? அதுவும் ராமாயணத்துல தான். பரதன் வந்து அயோத்திக்கு வரான், அயோத்தியில் வந்து தசரதன் இறந்துட்டாருங்கிற தகவல் வருது. ராமன் லக்ஷ்மணன் சீதை காட்டுக்கு போயாச்சுன்னு தகவல் வருது. பரதன் தான் அடுத்த முடிசூட்டணும் அப்படிங்கிற தகவல் வருது. பரதனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு, எல்லாமே அங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பரதன் வந்து என்னால் இது முடியவே முடியாது, அயோத்தி ஆள்றது ராமன் தான், ராமனுக்கு சேவை பண்ணுறதான் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஊர் மக்கள் எல்லாரையும் திரட்டிண்டு நேராக காட்டுக்கு வரான். இந்த காட்டில் நான் எப்படியாவது ராமனை கண்டுபிடிச்சி திருப்பி கூட்டிண்டு வருவேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு உள்ளே வரான். காட்டுக்கு வரான், தேடி தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. அந்த ஆசிரமத்தில் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூணு பேர் இருக்கா. ராமனுக்கும் பரதனுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. பரதன் சொல்கிறான், ராமன் நீ தான் பண்ணணும்னு. ராமன் சொல்கிறான், நீ பிறக்கும்போதே இங்கே இந்த நாட்டை ஆளணும்னு முடிவெடுத்து அப்படின்னு சொல்கிறான். பரதன் அதுக்கு சொல்கிறான், சரி அப்படியா, சரி நான் தான் இன்னைக்கு அயோத்திக்கு ராஜா, நீ வந்து குடிமகன், நான் உனக்கு கட்டளையிடுறேன், ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கோ அப்படிங்கிறான் பரதன். அப்போ அதுக்கு ராமன் சொல்கிறான், அப்படியா நான் ராஜாவாயிட்டேனா, சரி நான் உனக்கு ஆணையிடுறேன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு. மேலே இருக்கிற தேவர்கள் எல்லாம் குழம்பி போய் நிற்கிறா, இது என்னதுராது தேங்காய் உருட்டுற மாதிரி இங்கேயும் இங்கேயும் உருட்டின் இருக்காளே அப்படின்னு யோசிப்பார். அந்த காலத்தில் வந்து பாரத நாடு எப்படி இருந்திருக்குப்பார், ஆட்சி பொறுப்பாகட்டும் பதவியாகட்டும் பணமாகட்டும் பொருளாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து ஆசைப்படாதவா இருந்திருக்கா அந்த மண்ணில், அப்பேற்பட்ட பூமி இது.
இப்படி வாக்குவாதம் நடந்துருக்கு. வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கும்போது ஆசிரமத்தில் அருமையான சாப்பாடு எல்லாருக்கும் வந்த வாழ்க்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ராமன் வந்து பரதனை கன்வின்ஸ் பண்ணிட்டார். ஆனால் அந்த ஆசிரமத்தில் இருக்கவா மக்கள்லாம் வந்தா இல்லையா, அவள்லாம் அருமையான சாப்பாடு, நல்லா சாப்பாடு. அப்போ ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாளாம், ராமனை தேடுற வேலையை, ராமனை கூட்டின்னு வர்ற வேலையை பரதன் பார்த்துக்கிட்டோம், நம்ம இங்கே சாப்பிட்டு இளைப்பாருவோம் அப்படின்னு அந்த சாப்பாட்டில் மயங்கி இளைப்பாருனாளா. அப்போ ஒரு தடவை பெருமாளை விட்டான் அவாளெல்லாம். ஆமாம், முதல் தடவை மக்கள் வரும்போது தூக்கத்தில் இழந்தா, ரெண்டாவது தடவை வரும்போது சாப்பாட்டில் இழந்தா பெருமாளை. அதனால தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்றதும் கிடையாது, தூங்குறதும் கிடையாது. மற்ற ஏகாதசிகளை தூங்குவோம், ஆனால் சாப்பிட்றது கிடையாது. ஸோ அது வந்து கண்ணு முழிச்சு பகவானையே நினச்சி, சாப்பாடை பற்றி நினைக்காம பகவானையே நினச்சி அவனுடைய திருவடியை பற்றிக்கணும். திருவடிங்கிறது ரொம்ப முக்கியம். 14 வருஷத்தில் கிரீடம் வந்து பரன் மேலே இருந்தது, பரன் பெருமாளுடைய கிரீடம் வந்து பரன் மேலே இருந்தது, தூசி படிஞ்சு. எது ஆண்டது? திருவடி. திருவடி பாதரக்ஷை தான் ஆண்டது. அதனால் ராமானுஜர் சொல்கிற மாதிரி பெருமாளுடைய திருவடியை பற்றின்ட்டா போகிறோம், எப்பவுமே நமக்கு வழி உண்டு. அதனால தான் அந்த ஏகாதசிக்கு நம்ம வந்து சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது. கரெக்ட், நீங்கள் நல்லா இருந்தது. அடுத்த வீடியோவில் வந்து சயின்டிஃபிக் ரீசன் கொடுக்கலாம், சொல்லலாம் நம்ம. ஓகே, தேங்க்யூ.